ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அர்ச்சன லோகேஷ் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, அர்ச்சனாவுக்கு வந்து செம்மையான கால் வலிங்க. ஸோ அவங்க வந்து வீடியோக்கு வரல, ஸோ ஸ்லீப்பிங்கில் இருக்காங்க. உள்ளே வந்து அவங்க ஆதித்யா அனிருத் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டான். அவன் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து அவங்களோட பொண்ணும் தூங்குறாங்க. பொண்ணு பேர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வச்சுருக்கீங்களான்னு பார்ப்போம். ஸோ அவங்களும் தூங்குறாங்க. ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்ச போர் அடிக்குது, வயிற்றுக்கார மாதிரி வந்து வளர்த்திட்டுருக்கிறேன், பசியும் எடுக்குது. சரி, நம்ம தான் செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா எனக்கு அடுப்பு பற்ற வைக்கவே தான் தெரியுமே தவிர சமைக்க எதுவுமே தெரியாது. வீடியும் வந்து செம்ம குப்பை, நீட்டாகவே இல்லை, எல்லாமே வந்து ஒரு கலச்ச முடிச்செல்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த லீவே விட்டாலுமே சரி, எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறணும் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் தோன்றுறது என்னென்னா, லன்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, இப்போ இது. ஏன்னா அனிருத் வந்து முன்னாடி வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகலை, அதாவது காலையில் போயிட்டு வந்து மதியானம் வந்துடுவான், தப்பாக சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்து இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து அனிருத்துக்கு வந்து காலையிலேயே வந்து அவன் போயிட்டு மத்தியானம் தான் வருவான். லஞ்சோடு சேர்த்து இது பண்ணணும். ரெண்டாவது, இப்போ வந்து இந்த இது வாங்கியிருக்கா, சாஃப்ட் சின் சொல்லிட்டு. இந்த சாஃப்ட் சின் பேபின்றது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அச்சுக்கு வந்துன்னு சொல்லி. சோப்பு, ஷாம்பு எல்லாமே அதை இம்மாலையாக யூஸ் பண்ணிட்டுருந்தான், எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டான். சோப்புலேருந்து ஷாம்புலேருந்து பேபி லோஷன் வரைக்கும், ஏன்னா பேபி குழந்தைங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதை சேஞ்ச் பண்ணியிருக்கிறான். நாங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு என்ன சொன்னால், நீ குழந்தையடான்னு சொல்லிட்டு எனக்கு அழைச்சி விட்டான். இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. ஸோ அதனால் எனக்கு மனசில் தோணுன ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னாக்கா, உண்மையாகவே வந்து லைஃப்பில் வந்து நிறைய விஷயத்த வந்து அவங்க வந்து கஷ்டப்படுவான். ஆனால் வந்து எதிர்பாராமல் நிறைய பேர் நிறைய விஷயம் செய்வாங்கள்ல, அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும்ட்டு, அதை வந்து சில பேர் எடுத்துக்க தெரியாது. எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது, எப்படி எடுத்துப்பாங்கன்னு சொல்லவும் தெரியாது. உதாரணத்துக்கு, நமக்கு வந்து வேண்டியவங்க நம்ம நல்லது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷப்படுவோம், அதை கெட்டுதல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம், ஒரு அந்த மாதிரி. ஆனால் வந்து இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம மனசுக்குள்ளே பார்த்துக்கலாம் விடு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு. ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னன்னாக்கா, நம்ம மனசு ஏற்றுக்காது. அதுதான் எங்கேயுமே மனசு ஏதாவது ஒன்று வந்து கஷ்டம் அப்படின்னா மனசு ஏற்றுக்காது. நம்ம வந்து எவ்வளோக்கு அவ்வளோ வந்து மேலே போகிறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லது. மேலேன்னா என்னது, மேலேன்னா நான் சொல்கிறது வந்து படியேறி மேலே போகிறதுனா இல்லை, நல்லா ஆர்டர் பண்ணணும், குழந்தைங்களெல்லாம் படிப்பு கொடுத்தாவே போதும். என்னோடய எய்ம் வந்து அதுதான். இந்த மாலை வந்து சதுரகிரி போனப்போ எடுத்துகிட்டு வந்துடும், ஒன்றும் மாற்றி வச்சுருக்காங்க, மாற்றி வைக்கணுமா, காஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி சொல்லியே கொடுத்தாங்க, அதனால் மாற்றி வச்சுருக்காங்க. பசியில் உலர்றேங்க ரொம்ப, செம்ம பசி.